இந்த எலும்போட்டைகள் தலை எல்லாம் சாப்பிட்டு வந்தனாக்கா கண்டிப்பா நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு. போன்லாம் ஸ்ட்ராங்கா? போன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது என்ன? இதனுடைய விதை, இது எலும்போட்டையோட விதை. இப்போ நம்ம பார்த்துட்டு செடி வந்து பார்த்தோன்னாக்கா எலும்பு ஒட்டி, இது வந்து நம்ம விபத்துக்கள் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டதுனாக்கா, எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதுனாக்கா நம்ம வந்து இதை உள்ளுக்கு வந்து சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம மேல் பூச்சா போடுறத விட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கால்சியம் அதிகமான நிறைந்த ஒரு தாவரமாக இருக்குது. இது அதனால தான் எலும்புகளுக்கு வந்து விரைவாக வந்து கூட்டுறது செயல்படுது. இதோடய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆட்டுப்பால் அல்லது பசும்பால், ஆட்டுப்பால் ரொம்ப நல்லாயிருக்கும், அல்லது கிடைக்காத பட்சத்தில் பசும்பால், அதை வந்து நம்ம அது கூட வந்து அரைச்சி அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அந்த மாதிரி அரைக்காமல் நம்ம வந்து அம்மியில் வச்சு அரைக்கிறதுனால நல்லா சிறப்பாகவே இது இருக்கும். அரைச்சி நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது விரைவாக வந்து எலும்புகள் கூட்டுறது ஒட்டுறது நம்ம அந்த செயல்கள் வந்து நடக்கும். இது நம்ம சாப்பிடும்போது இந்த எலும்புட்டு தகவல் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அசைவ உணவு கூடாது. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மீன், கருவாடு, கோழி அந்த மாதிரி கறிகள்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. அப்படி இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக விரைவாக வந்து நமக்கு எலும்புகள் ஒட்டுறது அது நடக்கும். அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது இருந்தாக்கா அதுக்கு வந்து குறைஞ்சி தான் எலும்பு ஒட்டுறதுக்கான அந்த வேகம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை உள்ளுக்கு சாப்பிட்லாம். அதை நம்ம மேல் பூச்சா நமக்கு அந்த உடஞ்ச இடங்களில் கட்டு போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டுக்கு விட உள்ளுக்கு சாப்பிட்றதுனால நல்ல பலன்கள் இருக்குது. இது நிறைய பேர் நம்ம வந்து இதை கேட்குறாங்க. கேட்க நண்பர்களுக்கும் நம்ம வந்து கன்றுகளும் கொடுக்குறோம், தழையாகவும் நம்ம அதை கொடுத்துட்ருக்குறோம். யார் வேணால் சாப்பிட்லாம், கண்டிப்பாக யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து ஒரு கீரை வகை மாதிரி தான், ஒரு முருங்கை கீரை அந்த மாதிரி தான். சும்மா நம்ம ஒரு நிலத்துக்கு வரோம்னாக்கா இப்படி இலையை பறித்து உள்ளுக்கு நம்ம அப்படியே வயலில் மின்ன சாப்பிட்லாம். நல்லா குழகுறுப்பு தன்மை இருக்கும். அதுதான் நம்ம எலும்புகள் ஒட்டுறதுக்கான நல்ல ஒரு இதுவாக இருக்குது. இப்போ இது சாப்பிட்டோம்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது? ஆமாம், கண்டிப்பாக. எத்தனை நாளைக்கு நான் சாப்பிடக்கூடாது? இதை சாப்பிட்டு இந்த அந்த இப்போ எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுனாக்கா அந்த எலும்புகள் ஒட்டுற வரைக்குமே அவங்க இதை சாப்பிட்றாங்கனாக்கா அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே சாப்பிடாமல் இருக்குது நல்லது. ரெகுலராக? ஆமாம். இது எப்படி, நான் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்ணும்? காலையில் கண்டிப்பாக வெறும் வயிற்றுல சாப்பிட்றது நல்லது. வெறும் வயிற்றுல? வெறும் வயிற்றுல. ஆமாம், வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து அப்புறமா நீங்கள் உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் மட்டும்தான் சாப்பிட்லாம்? காலையில் மட்டும்தான். டெய்லியும் சாப்பிட்லாமாண்ணே? டெய்லி சாப்பிடணுன்னா உங்களுக்கு இப்போ மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். எலும்பு உடஞ்சால் தான் சாப்பிடணும்னு கண்டிப்பாக கிடையாது. நமக்கு வந்து குழந்தைங்களுக்குமே இது நம்ம வந்து ஒரு கீரை மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும், அந்த மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு திறனாக இருக்கும். இப்போ நார்மலாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40-50 வயசு தாண்டிடுச்சுனாக்கா அவங்களுக்கு மூட்டை தேய்மானம், அந்த வலிகள், ஜவ்வு பிரச்சனை, குத்துது குடையுது வலிக்குதுன்னு அவங்கலாம் ரொம்ப அவசப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து இந்த எலும்புட்டு தலைகளை வந்து நம்ம சாப்பிட்டு இருந்தாக்கா ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த மாற்றம் தெரியும். ஆனால் அந்த எலும்புட்டு தலை சாப்பிட்ற அன்னைக்கு அந்த நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா இப்போ விளையாட்டு வீரர்களாக இருக்காங்க பார்த்திங்களா, கிரிக்கெட் போர்ட்ஸ், கபடி போர்ட்ஸ் அந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முறுக்கு நல்லா இருக்கணும். அப்படின்னாக்கா இந்த எலும்போட்டைகள் தலையெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டு வந்தாங்கக்கா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு. போன்லாம் ஸ்ட்ராங்காக? போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது என்ன? இதனுடைய விதை, இது எலும்போட்டையோட விதை. ஓகே ஓகே. இதனுடைய எலும்போட்டையோட விதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி வாசனை தெரியும். காஃபி ஸ்மெல்? காஃபி ஸ்மெல் நல்லாவே தெரியும் இதில்.